This is eighth standard English. First prose, The Nose Jewel. The author name is C. Rajagopalachari. This is the lesson we start, okay? Ramaya was a simple man living in the town. Ramaya அப்படிங்கிறவரு ஒரு சிம்பிளான ஒரு எளிய மனிதர். அவர் வந்து ஒரு டவுன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. He lived with his wife in a nice house made of tiled roofs. அவர் ஒய்ஃபோட ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. He was not rich, but he could take care of his family. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் கிடையாது, பட் ஆனால் அவரோட ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு இருக்காரு. Two sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குருவிங்க ஒரு அழகான கூடு கட்டி ரமையோட ஓட்டு வீட்டில் உள்ளார வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? மை டியர் பிகன் த மேல் ஸ்பேரோ. அந்த ஆண் பறவை என்னன்னு சொல்லிச்சு, மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட் நவ், ஆஸ்க்டு ஹிஸ் ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபை பார்த்து உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் ஸ்பேரோ கேட்குறாங்க. Why does the lady of this house always quarrel with her husband? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கல, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடி வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. How am I to know? Said the female bird. அதுக்கு வந்து ஃபீமேல் பேர்ட் அந்த பெண் பறவை சொல்கிறாங்க, எனக்கு எப்படி தெரியும், அதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Let us mind our own business. நீங்கள் ஜஸ்ட் நம்மளோட வேலை என்னோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. You are always self-centered. அதுக்காக அந்த ஆண் பறவை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எப்பவுமே நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Said the male sparrow சொல்லிட்டு அண்ட் ஆடட், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, Should we not help this poor Ramaya? நம்ம வந்து இந்த ராமையாவுக்கு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா, முடியாது. த ஃபீமேல் ஸ்பேரோ செட் த டிஸ்டைன், அதுக்கு வந்து இந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்கிறாங்க, Let me see what help you can do for him. சரி சொல்லு, உன்னால் என்ன ஹெல்ப் அவருக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் ஹஸ். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கல, தயவு செஞ்சு நீ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் பேசாத. See that the cat does not come near our nest. இங்கே பாருங்கள், அங்கே பூனை இருக்குது, அந்த பூனை வந்து நம்ம கூடுகிட்ட நம்ம வீட்டுக்கிட்ட வராமல் பார்த்துக்கோங்க. தட் வுட் பி எனஃப் ஃபார் யூ அண்ட் மீ. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே நமக்கு இப்போதைக்கு நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்கிறாங்க. சம்வேர் இன் த மக் ஹீப் லேய டைமண்ட் நோஸ் ஜுவல். எங்கேயோ அந்த ஒரு சின்ன சவுண்டு கேட்குது. என்ன சவுண்ட் அப்படின்னா, டைமண்ட் நோஸ் வந்து ஒரு வயிற மூக்குத்தி வந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. த மேல் பேர்ட் பிக்கட் இட் அப் அண்ட் கேம் டு த நர்ஸ்ட் வித் த ஷைனிங் ஸ்டட் இன் ஹிஸ் பீக் அண்ட் செட் டு ஹிஸ் ஒய்ஃப், லுக் டூ யூ லைக் திஸ். அப்போ அந்த கீழே விழுந்த அந்த டைமண்ட் ரிங்கை இது என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மேல் ஸ்பேரோ அப்படின்னா, அதை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் இருக்க அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குது, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த ஒய்ஃப் பேர்ட் ரிப்ளைடு, அதுக்காக அந்த பெண் பறவை பதில் சொல்கிறாங்க, வாட் ஆம் ஐ டு டூ வித் அ டைமண்ட் நோ ஸ்டட் ஆர் வித் இயரிங்ஸ். இப்போது நீங்கள் கொண்டுட்டு வந்த இந்த டைமண்ட் மூக்குத்தியாக இருக்கட்டும் இல்லை கம்மலாக இருக்கட்டும், அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Find some crumb. The young ones are hungry. நம்ம குழந்தைங்க எல்லாம் பசியாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க அதுக்கு, கொஞ்சம் போய் ஏதாவது சாப்பாடு அதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குட்டீஸ். ஓகே, அடுத்து பாருங்கள். த பேர்ட் ட்ராப்ட் த டைமண்ட் ஸ்டட் ஆன் த ஃப்ளோர் அண்ட் வெண்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் லிட்டில் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். அந்த டைமண்ட் நோஸ் ரிங் இருக்கு இல்லையா மூக்குத்தி, அதை அப்படியே கீழே போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைங்களுக்கு தேவையான குட்டி குட்டி புழுக்கள் எல்லாம் கொண்டுட்டு வரதுக்காக அவங்க போயிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது, ராமையாஸ் ஒய்ஃப் நோட்டீஸ்டு த ஜுவல் ஆஸ் ஹி வாஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். ராமையாஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வீடெல்லாம் பெருக்கிட்டு வராங்க. அப்படி பெருக்கிட்டு வரும்போது அந்த ஜுவல்ல பார்க்குறாங்க. She picked it up with delight and wore it. அது ஒரே சந்தோஷம், அதை சந்தோஷமாக எடுத்து அதை என்னவும் பண்ணிக்கிட்டாங்க, போட்டும் போட்டுக்கிட்டாங்க. ராமையா க்வெஷ்சன் ஹர் ஆங்கிரிலி. ராமையா ரொம்ப கோபமாக அவங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க, வாட், ஹவு டிட் யூ கெட் திஸ் டைமண்ட் ஸ்டட், உனக்கு எப்படி இந்த டைமண்ட் ஸ்டட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து, ஐ ஃபவுண்ட் இட் லைங் ஹியர் எஸ்டர்டே அண்ட் டுக் இட், தட்ஸ் ஆல். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நேற்று தான் இங்கேருந்து பார்த்து எடுத்தேன், நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க.
வி ஷுட் கோ அண்ட் ஹேண்ட் ஓவர் இட் டு த வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட். வில்லேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரி இருப்பாங்க, பேசாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இஃப் டுமாரோ த போலீஸ் ஷுட் கம் அண்ட் சர்ச் அவர் ஹவுஸ், அப்புறம் நாளைக்கு ஏதாவது காணாமல் போயிடுச்சுன்னு போலீஸ்ங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டை சர்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும், இட் வில் பி டிஸ்கிரேஸ் டு அஸ், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? இன் மீனாட்சி அம்மாஸ் ஹவுஸ் நியர் பை த டாக் வென்டர்ஸ், அந்த இடத்துல மீனாட்சி அம்மான்னு ஒருத்தங்க கூடியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஐ ஃபர்காட் அண்ட் லெஃப்ட் இட் இன் த பாத்ரூம், நான் நினைக்கிறேன் இந்த பாத்ரூம்ல தான் இதை மிஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. குப்பாயி த சர்வன்ட் உமன் மஸ்ட் ஹாவ் ஸ்வெப்ட் இட் அவுட், அவங்க வீட்டில் வேலை செய்யற குப்பாயிங்கிற சர்வன்ட் வேலைக்காரி தான் என்ன பண்ணிருப்பாங்க, தெரியாம பெருக்கி தள்ளிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட், அவங்களுக்கு வந்து என்னது ரொம்ப கேர்லெஸ், அதே மாதிரி ரொம்ப இக்னோரண்ட், அவங்களுக்கு தெரியாது அதோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்ட் ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங் லெட் அஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட், அவங்களுக்குள்ளாரே அவங்க அந்த பதிலை சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த கேர்ள் கிட்ட சொல்றாங்க அவங்க, சரி நம்ம முதல்ல தேடி கண்டுபிடிப்போம், டோன்ட் டெல் ஃபாதர் எட், அது வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்பா கிட்ட சொல்லாத அப்படிங்கிற. ஹீ வுட் கோ இன் டு எ ரேஜ் இஃப் இ நியூ தட் யூ ஹேட் லாஸ்ட் த டைமண்ட் நோ ஸ்டட், அவருக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும், பயங்கரமா கோவப்படுவாரு, எதுக்கு இந்த டைமண்ட் நோ ஸ்டட் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்க்டு ராமநாதன். கரெக்டா ராமநாதன் என்ன பண்றாரு, இவங்க பேசிட்டு இருக்கும் போதே உள்ள வந்துடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்ன குசு குசுன்னு பேசி சீக்கிரட்டா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. த லாஸ் ஆஃப் த ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட், அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஜுவல் காணாம போயிடுச்சுங்கிற பேச்சு வெளில வந்துச்சு. சூன் த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட், சீக்கிரமா என்ன ஆயிடுச்சு, மொத்த வில்லேஜுக்கும் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. த மெய்ட் சர்வன்ட் குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் டு ஹாவ் ஸ்டோலன் இட், எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா குப்பாயி தான் அது வந்து திருடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. த போலீஸ் கேம் அண்ட் சர்ச் ஹர் ஹட் பட் குட் ஃபைன் நத்திங், ஆனா போலீஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, குப்பாயி வீட்டை வந்து சோதனை போடுறாங்க, ஆனா என்னாச்சு அங்க எதுவுமே கிடைக்கல. பாத்தீங்களா அந்த வில்லேஜ் அழகா இருக்குல்ல. அடுத்தது பாருங்க, ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் எ ஃபிளட்டர், ராமையாக்கு என்னாச்சு, அவர் இதய துடிப்பெல்லாம் அப்படியே தாறு மாறா ஓடிக்கிட்டு இருக்குது, ஃபிளட்டர் ஹை ஆகுது லோ ஆகுது எல்லாம் ஆயிட்டு இருக்கு. ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ், ராமையா ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டட்டை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாங்க. சி சூன் டெவலப்டு எ சிவியர் ஃபீவர் அண்ட் வாஸ் கன்ஃபைன் டு ஹர் பெட், சீக்கிரமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன ஆக்டிங் குள்ளர போயிட்டாங்க, அவங்களுக்கு ஃபீவர் வந்த மாதிரி அமைதியா ஒரு ஒதுக்குப்புறமா போய் பெட்ல படுத்துட்டாங்க. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தர் ஹவுஸ், யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டை சோதனை போடணும்னு நினைக்க மாட்டாங்க. த ஹி ஸ்பேரோ செட், உடனே அந்த ஆண் பறவை சொல்லுது, லுக் அட் த ஃபன் மை டியர், த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்கேட் அண்ட் இஸ் டவுன் வித் ஃபீவர், பாத்தியா ஸ்பேரோ என்ன பண்ணுது, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்குது. அந்த லேடியை பாத்தியா அது பயத்துல என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஃபீவரே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நைஸ் ஃபன் இன்டீடு, உண்மையிலே இது ரொம்ப ஒரு ஜாலியான ஃபன்னா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? செட் சி ஸ்பேரோ, அது அந்த பெண் பறவை சொல்றாங்க, த புவர் உமன் இஸ் இன் எ பானிக், அந்த பாவமான அந்த லேடி வந்து என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. த ஃபீவர் மே பி த எண்ட் ஆஃப் ஹர், அதனால தான் அவங்களுக்கு ஃபீவர் வந்துட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எ குட் திங் டு, ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயமும் கூட. செட் த க்ரூல் மேல் ஸ்பேரோ, அந்த என்னது ஆண் பறவை வந்து சொல்லுது, ஒரு மனசாட்சியே இல்லாம அதுவும் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இட் இஸ் ஆல் யுவர் டூயிங், யூ பிராட் அண்ட் த்ரோ இட் ஹியர் அண்ட் டெம்ப்டட் ஹர், செட் த ஃபீமேல் பேர்ட், அந்த பெண் பறவை சொல்லுது, இது எல்லாம் உன்னால வந்தது தான், நீ தான் அந்த டைமண்ட் ஸ்டட்டை கொண்டுட்டு வந்து கீழே இங்க போட்டேன், அதனால அந்த லேடி என்ன ஆயிட்டாங்க, டெம்ப்ட் ஆயிட்டாங்க, ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி, அதுக்கு அந்த மேல் பேர்ட் என்ன பண்ணுது, அப்படியே ரொம்ப சீரியஸா சொல்லுது, டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங், நான் என்ன அவகிட்ட அதெல்லாம் திருடிக்கோன்னு சொன்னா, திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன் ஆர் பீயிங் கிரீடி, அந்த மனுஷங்களே இப்படிதான் ரொம்ப பேராசை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் பறவை சொல்லுது. ஓகேங்களா? ரைட்லி செட், வி ஷுட் நெவர் பி கிரீடி ஃபார் வாட் பிலாங்ஸ் டு அதர்ஸ், நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருளை பார்த்து பேராசைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. கம் லெட் அஸ் கோ நவ் அண்ட் பிரிங்,
சம் வோம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். ஓகே சரி போதும், நம்ம பேசினதெல்லாம் வாங்க நம்ம போயிட்டு நம்ம பறவைகளுக்காக நம்ம குட்டி குட்டி புழுக்கள் சாப்பாடெல்லாம் அதுக்கு ரெடி பண்ணி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க. அண்ட் த டூ ஃப்ளீ அவுட், ரெண்டு பேரும் பறந்து போயிட்டாங்க. ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட்ட. ராமையாவும் அவரோட ஒய்ஃபும் மீதி இருக்கக்கூடிய காலங்களை ரொம்ப பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. எதுக்காகனா நம்ம எங்க வந்து பிடிபட்டுருவோமோ, நம்ம தான் டைமண்ட் ரிங் எடுத்தோம், நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருமோங்கிற பயத்திலேயே வாழ்ந்தாங்க. த டைமண்ட் நோஸ் ஜுவல், த டைமண்ட் நோஸ் ஜுவல் மே ஸ்டில் பி வித் தெம். என்னவோ இன்னமும் அவங்க கிட்ட தான் அந்த டைமண்ட் ஸ்டட் வந்து இருக்கு. பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். ஆனால் அதை விட அதிகமான பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, நம்ம எங்கே மாட்டிப்போமோ அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. குட்டீஸ் நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கூடியது ஒன்னே ஒன்றுதான், நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதே மாதிரி ஒருத்தரோட பொருள் மேல நம்ம ஆசைப்படவும் கூடாது. அதே மாதிரி கிடைச்சாலும் அதை நம்ம அவங்ககிட்டே கொடுத்துறது நாம என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இவங்கள மாதிரி நாமளும் காலை ஃபுல்லா பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதா ஆயிடும். ஓகேவா குட்டீஸ், இப்போ நாம அடுத்த லெசன்ல பார்க்கலாம்.